அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா நபியல் முர்சலீன் அம்மா பாத். அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனைவருக்கும் சொந்த மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது, மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரு வேணாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை படிக்கலாம், படிப்பினை பெறலாம், படித்து வாழ்க்கையில் பின்பற்றலாம். இது உலக மக்கள் யாவருக்கும் சொந்தமாகும். எதுவரை என்றால் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள அறிவு ஆற்றல் வேண்டும். அதாவது மனிதனுக்கு அறிவாற்றலை வெளிப்படுத்துவது கல்விதான். நாம் திருமறையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. அவன் எத்தக என்றால் படிப்பினங்கள் அனைத்தையும் அவனே படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் ஹலக், மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கள் அக்கரம் உள்ளதி அல்லம பில்கலம், நீர் ஓதுவீராக, உமது இறைவன் மிக்க சங்கையானவன். அவன் எத்தகைய என்றால் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அல்லமை இன்சான மானம் மேகலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்வாகிய அவனே கற்றுக் கொடுத்தான். இந்த திருக்குர்ஆன் வசனம் 96வது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஹலக் என்ற சூரா 1 முதல் 5 வசனம் வரை இறக்கப்பட்டது. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு அறியாதவற்றையெல்லாம் தெரிய செய்கிறான். நமக்கு தெரியாத சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அறிந்து கொண்டு முஹம்மது நபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள தகுதியானவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். ஆகவே மனிதனுக்கு கல்வி மிக அவசியம். மனிதன் உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக கருதப்படுவது அவனிடம் இருக்கும் அறிவின் மூலம்தான். மலக்குகளை விட உயர்வதும் மிருகத்தை விட தாழ்வதும் இந்த அறிவின் கல்வியின் மூலம்தான். அதனால்தான் நம் மார்க்கம் அறிவு வளர்ச்சி காரணமாக உள்ள எல்லா கல்வியையும் கற்பதற்கு ஆர்வம் மூட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா பூயிஸ்து முஅல்லிமான், நான் கற்றுக் கொடுப்பவனாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார்கள். யாரெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தையும் அண்ணல் நபியின் போதனையையும் கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கே சொந்தம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதில் ஐயமில்லை. மனிதனுக்கு கல்வி ஒரு கருவியை போல் அவனவன் செயல்படும் போது மனிதனுக்கு கல்வி கருவியாக இயங்குகிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன கவலையோடு இருந்தார்கள். அந்த இறை அறிவிப்புக்கு பிறகு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றார்கள். அவர்களின் முகம் வாடி இருந்தது, முகத்தில் பதற்றத்தின் அறிகுறிகள் தென்பட்டன. தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விசாரிக்கவே நடந்த நிகழ்ச்சியை முழுமையாக கூறிய ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் போன்று பலவீனமான மனிதனுக்கு இச்சுமையை எவ்வாறு சுமக்க முடியும் என்றார்கள். இதற்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இறைவன் மீது ஆணையாக அவன் தங்களுக்கு இவ்வசனங்கள் அருளியதன் நோக்கம் தாங்கள் தோல்வியுற்றவர்களாகவும் தங்களின் குறிக்கோள் தாங்கள் வெற்றி பெறாதவர்களாகவும் ஆகிவிட வேண்டும் என்பதற்கன்று, மேலும் இறைவன் உங்களுடன் இருப்பதை கைவிடுவதற்கும் அன்று, அவன் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டான். தாங்களோ உயர்ந்த பண்புகளை கொண்டு பெற்று திகழ்கின்றீர்கள், உறவினர்களுடன் இனிமையாக நடந்து கொள்கின்றீர்கள், நாட்டிலிருந்து அழிந்துவிட்ட நற்பண்பு எல்லாம் தங்களின் மூலம் மீண்டும் நிலையாற்றப்படுகிறது, உதவியற்றவர்களின் சுமையை சுமக்கின்றீர்கள், விருந்தோமல் செய்கின்றீர்கள், உண்மையான துன்பத்திற்குள்ளான மக்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். இவ்வாறு உயர்ந்த பண்புகளை கொண்ட மனிதனுக்கு இறைவன் சோதனைக்கு ஆளாக்கி விடுவானா என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதை புகாரி ஷரீஃப் நூலே கூறப்பட்டது. ஆகவே நாம் குர்ஆனை கற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை படித்து இஸ்லாம் என்னும் இணைப்பில் இணைந்து அண்ணல் நபியை சொந்தமாக்கி அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை வாழ்க்கையோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிதா அன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.